अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये। அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் உங்களுடைய ஜாதக கணிதத்தை கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே உங்களுடைய இந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சு விடலாம். ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னனுபதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நேரடியாக நீங்கள் மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்முடைய ஆஃபீஸ் இயங்கிட்டு இருக்கு. நீங்கள் தாராளமாக வந்து மீட் பண்ணலாம். அண்ட் டெஃபினட்டாக நம்ம வந்து அவங்களுடைய ஜாதகத்தை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்லலாம். இதில் ஒரு ஒரு ஓவரால் ஒரு கேரக்டர் தெரியும், எப்படி பண்ணலாம், என்ன விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். புதிய புதிய ஸ்கில் செட்லாம் உங்களுக்குள்ள இருக்கும், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் பார்த்தா தான் சொல்ல முடியும் எனக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கான தகுதிகள் இருக்குது, எனக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகங்கள் நல்லா பிரதிபலிக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும்னு கூட சொல்லலாம். ரெண்டு நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2023 திங்கக்கிழமை சோபக்கிருத்தருடன் ஆடி மாதம் 29ஆம் திருநாள் 11:05 வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம். கடக ராசி, த்ரயோதசி திதி, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே துளசியை தீர்த்தம் சாப்பிட்டு போகிறது மனசுக்கு பலவிதமான நம்பிக்கைகள் உருவாகும், பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, யாரெல்லாம் இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு, எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். வீட்டில் அம்மாவுக்கும் உங்களுக்கும் பல சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி உங்களுடைய பிளான் எல்லாமே கொஞ்சம் டிலேவாக நடக்கிற மாதிரி இருக்கும். 11 மணிக்குள்ளே பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடும், அதை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள், நம்முடைய பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குரு ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பயணங்களில் சிறு பல தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அம்மா கிட்ட நல்ல ஒரு பாச உணர்வை காட்டக்கூடிய நாள். ஒரு பொருள் மேலே உங்களுக்கு அபாரமான பாசம் உருவாகும், அதனால் அதையே எப்பவும் பார்த்துட்டே இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எல்லாமே டப்பு டப்புன்னு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சொந்த பந்தங்கள் மூலிமா நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், புது கோர்ஸ் எடுத்து படிக்கலாமான்னு எண்ணம், யோஜனை, புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய புது புக் ஒன்று வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய நாள். முக்கியமான நபர் சொந்த பந்தங்களுக்கு காசு பணம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு நாள் லேட்டாக தான் வரும். 11 மணிக்குள்ளே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வரணும், 11 மணிக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கு ரொம்ப டவுட் இல்லைன்னா லேட்டாக வரும். பல விஷயங்கள் வந்து எப்படி நம்ம எடுத்துன்னு போகிறதுங்கிற ஒரு சின்ன குழப்பத்திலே இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் இப்போ கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல காசு பணம் வரும். பருத்தி கொட்டை புண்ணாக்கு இந்த மாதிரி இந்த வெட்டர்னரி சம்மந்தப்பட்டது, கால்நடை சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். முக்கியத்துவம் வாய்ந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு 11 மணிக்குள்ளே என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்லோவாக போகிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரே டென்ஷன் ப்ரெஷர் உண்டாகும். சந்திரன் சனி காம்பினேஷன் பொதுவாக டென்ஷனை உருவாக்கும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சாலுமே அது ரொம்ப ஸ்லோவாக நடமேற மாதிரி இருக்கும். மெயினாக பெண்களிடம் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். அவசரத்தன்மையை அம்மா கிட்ட காட்டக்கூடாது, பாவம் இல்லை. 10 பேர் அரவணைச்சிட்டு போகிறது நல்லது. முக்கியமான முடிவுகள், முக்கியமான பயணங்களில் டிலே ஆனாலும் தப்பு கிடையாது, நல்லபடியாக நடக்கும். இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க, எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்க, எள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ரொம்பவே யோகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய நாளும். இரவு நேரத்தில் பண்ணக்கூடிய தொழிலெலாம் ரொம்ப சூப்பராக செட் ஆகும். இரவு நேரத்தில் தள்ளுவண்டி வச்சு நடத்துகிறவங்க, இந்த பிபிஓ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். கண்மொழித்து வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் உண்மையாகவே சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சௌடேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11 மணிக்குள்ளே எல்லா நல்ல விஷயம் நடந்து முடிஞ்சிடும். சுப செலவுகளாக நடக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே தண்ட செலவுகளாக நடத்தும். ஆஸ்பத்திரிக்கு போய் பணம் கட்டுறது, அம்மாவுக்காக செலவு பண்ணுறது, உடம்பு பிபி சுகர் கொலஸ்ட்ரால்காக இது தேவையில்லாமல் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறது, ஊரை விட்டு வெளியே போகிறது, ஏதாவது ஒரு வேலைக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கிறது, தூக்கம் வராமல் கஷ்டப்படுறது, உடம்பெல்லாம் வலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்.
நல்லெண்ணெய் காலுக்கு தேய்த்து தூங்கிறது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஒன்று தான் அதுலேருந்து காப்பாற்ற முடியும். ராசியா நிறம் கோதுமை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள். பெண்கள் மூலியமாக சந்தோஷம், அம்மா மூலியமாக சந்தோஷம், தாய் குலத்தினருக்கு மிக யோகமான நாள். பயங்கரமான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். புதிய தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேருக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய காலகட்டம். காசு பணம் தீர்க்கமாக இருக்கும். பொருள் வியாபாரம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த நாளில் பயங்கரமான திருப்தி அனுபவிப்பீங்க. இரட்டிப்பு லாபம் உண்டாகக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கிரே நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான வேலைகள், முக்கியமான தொழில்களில் நல்ல ஏற்றங்கள் காணக்கூடிய நாள். இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க, மெஷினரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். புதிய தொழில் வஸ்துக்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ஆசிரியர்களுக்கு மெயினாக ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ், சோஷியல் டீச்சர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கணக்கு வாத்தியார்களுக்கு நல்லாயிருக்கும், பலவிதமான ஏற்றங்கள் இருக்கும். வங்கிகளுக்கு நீங்கள் இன்றைய நாள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்திராலய மகாபிரபு, ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் காஷாய நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக 11 மணிக்குள்ளே பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மன பொருத்தம் ஏற்படும். கோவில் குளங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அம்மாவுடைய சந்தோஷம் உங்கள் சந்தோஷமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நுணுக்கமான பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் சொல்லலாம். ஆனால் இன்னொரு மேட்டர் என்ன, 11 மணிக்கு அப்புறம் எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. நான் போகணுமா, ஒரே சோம்பேறித்தனம், ஒரே சோம்பல். ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறதுக்குள்ளே நம்ம மைண்டு வேறு வேறு மாதிரி தோணும். ஏன் வேணாம், இப்போ வேணாம், அப்புறம் போகலாம் அப்படின்னு பயங்கரமான கன்ஃபியூஷன் கொடுத்துருக்கோம். கப்புன்னு எந்திரிச்சு போயிட்டே இருங்க, வேலை பண்ணிட்டே இருங்க, சரியாயிடும். தூங்குனீங்கன்னா காரியம் கெட்டுது. அதனால் முடிஞ்சளவுக்கு தயவுசெய்து தூக்கத்தை அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா உட்காந்து வேலை செய்யுங்க, நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் குருவுடைய சஞ்சாரம் ஏற்படும். அஜீரண கோளாறுகள், உடம்பு பாதிப்புகள் ஏற்படும் 11 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு மறைமுகமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. சிம்பிளான சொல்யூஷன், ஆஞ்சநேயருக்கு போய் நெய் விளக்கு போட்டுட்டு போங்க. யார் பேச்சு கொடுத்தாலும் சரி, ஆஹா எனக்கு உனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு விட்டுட்டு போங்க. மெயினாக இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கு நல்லாயிருக்கும், செகண்ட் ஹேண்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், இரும்பு வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ஆவரேஜ் தான் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். 11 மணிக்குள்ளே நிறைய வியாபாரம் நடக்கும். சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம் தர்மிகமான ஆட்கள், அதாவது தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அத்தனை பேருமே அவ்வளோதான். அதனால் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். 11 மணிக்கு அப்புறம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2 குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. பல நம்பிக்கை உருவாகக்கூடிய நாளாக இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு ஏன்டா இது பண்ணுறோம் அப்படிங்கிற கோபம் வரும். முடிஞ்சளவுக்கு வெயிட் லாஸ் பண்ண கற்றுக்கொள்ளக்கூடிய நாள், நிறையா உடற்பயிற்சி பண்ணக்கூடிய நாள், நிறையா வாக்கிங் போகக்கூடிய நாளாக இருக்குது. வழிபாடு செய்யக்கூடிய சுவாமி சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாக நிறம் பச்சை நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். கால்நடை, விவசாயம், நிலப்பலன்கள், வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். உணவகம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பல முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் டக்கு டக்குன்னு நிறைவேற்றக்கூடிய பாகங்கள் உண்டாகும். முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். கொஞ்சம் போராடி ஜெயிப்பீங்க. ஆஃபீஸில் இடக்கு முடக்காக பேசுவாங்க, நம்ம ஒன்று சொன்னால் அதோட பேச, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் ரொம்ப மெத்தாடிக்கல் அப்ரோச் இருக்கும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பாக. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களை மனசுக்கு சந்தோஷம் இருக்கும். 11 மணிக்கு அப்புறம் மன உளைச்சல் ஏற்படும். சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுறோங்கிறது ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள். பொதுவாக இன்றைய நாள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கிறது, மந்தத்தன்மை உருவாகும். இன்றைய நாள் மைண்ட் ஒரு மாதிரி 11 மணிக்கு அப்புறம் அப்படியே டல்லாக இருக்கும். பல்பே எரியாத பல்பை குத்தி குத்தி ஆன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக மற்றவங்க சொல் பேச்சு புரிஞ்சிக்க முடியாது. அவங்கன்னு சொன்னால் நம்ம வேறு மாதிரி ஒன்று எடுத்துப்போம். அதனால் குழந்தைகள்கிட்ட எந்த விதமான வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. நல்ல விட்டமின் குறைபாடுகள் ஏற்படும். நல்லா ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்றது நல்லது.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் பச்சையனரும். சரி, இன்றைய நாள் பொதுவாகவே சந்தோஷத்தை அதிகமாக அணிவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய ராசி லக்னங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கடகம், இரண்டாவது ராசி லக்னம் மீனம், மூன்றாவது ராசி லக்னம் விருச்சிகம். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் காணக்கூடிய ராசிகள், ஃபினான்ஷியலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் நம்பர் ஒன், ரெண்டாவது கும்பம், மூணாவது துலாம். எல்லாத்துலேயுமே திருப்தி, பயங்கர திருப்தி, ஒரே கொண்டாட்டம் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகள் பார்த்திங்கன்னா, முதல் ரிஷபம், இரண்டாவது ராசி லக்னம் மகரம், மூன்றாவது ராசி லக்னம் வந்து கன்னி. ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்னா மற்றதெல்லாம் ஆவரேஜாக இருக்குது. அனைவருக்கும் இன்று நாள் நீங்கள் எண்ணிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோண குண்வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம்.